இந்த கொரோனா பேரிடர் காலத்திலும் தலைநகர் சென்னையில் இருந்து மட்டும் ஆட்சி நடத்தாமல் பல மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் செய்து கொரோனா தடுப்பு நடவடிக்கை பணி மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆய்வு செய்து வருகின்றார் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை பணி மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து முதல்வர் எடப்பாடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் இதன் காரணமாக திண்டுக்கல்லின் பல்வேறு இடங்களில் அவர் ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் இ பாஸ் பெறுவதற்கு ஒரு குழு மட்டும் இருந்த நிலையில் தற்போது எளிமையாக இ பாஸ் பெறுவதற்காக இரு குழுக்கள் அனைத்து மாவட்டத்திலும் உருவாக்கப்பட்டுள்ளது இதனால் இ பாஸ் பெறுவது எளிமையாக்கப்படும் என தெரிவித்தார் நேற்று எஸ்வி சேகர் அவர்கள் அதிமுக பற்றி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அது குறித்து கேள்வியும் முதல்வரிடத்தில் வைக்கப்பட்டது அதற்கு பதிலளிக்கையில் எஸ்வி சேகர் ஏதாவது பேசுவார் வழக்கு என வந்தால் ஒளிந்து கொள்வார் எங்களுக்கு இந்தி தெரியும் என எப்படி அவருக்கு தெரியும் அவர் முதலில் எந்த கட்சி என கேள்வி எழுப்பிய முதல்வர் அதேபோல் பாஜகவிற்கு நாயனார் நாகேந்திரன் அதிமுகவிற்கு வந்தால் கொள்வோம் எனவும் இருமொழிக் கொள்கை என்பதை தமிழகத்தில் தொடரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருப்பதாகவும் முதல்வர் அவர்கள் கூறினார்